வேலூர் விரிஞ்சிபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கம்பி ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்தால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுமனிடம் கேட்கலாம். சுமன், அந்த விபத்து எப்ப நடந்தது, அது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயா. வேலூர் மாவட்டம் வேலூர் அருகே உள்ள விரிஞ்சிபுரம் பகுதியில் பொய்கை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தின் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கம்பி ஏற்றிச் சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இருந்து சென்டர் பீடியமில் மோதி விபத்துக்குள்ளானது. அந்த விபத்துக்குள்ளான லாரியானது பெங்களூர் நோக்கி செல்லும் சாலையில் எதிர் திசையில் கவிழ்ந்தது. இதில் லாரியில் ஓட்டுநர் உட்பட பயணித்த 3 பேரும் லேசான காயத்துடன் உயிர்த்த பின்னர் இவர்களை காயத்துடன் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் லாரியை கிரேன் உதவியினுடன் அப்புறப்படுத்தும் பணியில் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் ஈடுபட்டு அப்புறப்படுத்தினர். இதனால் கடும் போக்குவரத்தானது பாதிப்பு ஏற்பட்டது. ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை என்பதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து விரிஞ்சிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகினர். விபத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெயா, விரிவான தகவலுக்கு நன்றி சுமன்.